ஸோ நம்ம ரெசிபிக்கு நான் இப்போ 200 கிராம் பண்ணி குட்டி குட்டியாக க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக இந்த பேட்டர் ஒட்டுற மாதிரி இந்த பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீரை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த பேட்டரை படுற மாதிரி பண்ணியிருக்கேன். எக்ஸஸ் பேட்டரை வந்து நீங்கள் வடிகட்டில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவு வேணாம், லைட்டாக போட்டிருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் கிறிஸ்பியாக. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க, இப்போ நம்ம பன்னீர் ட்ராப் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் பன்னீராக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, திருப்பி போடலாம். 100 பக்கம் வெந்துட்டுங்க. இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கேங்க, இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கங்க. ஃபஸ்ட் நம்ம க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் ஆட் பண்ணலாம். 2 சில்லியும் இந்த ஆயில் நல்லா டோஸ்ட் ஆகட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சில்லியோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரியவங்க பொடிசாக நறுக்கிறது ஆட் பண்ணுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 35 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஷார்ட் ஆகிட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கேப்சிகன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆனது போதுங்க. இப்போ ஒரு சாஸ் தான் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இந்த காரம் போதுன்னா விட்டுருங்க, இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் பிளாக் பெப்பர். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே. ஸோ எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டதில்ல, நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், எனக்கு கலர் வந்திருக்கு. அப்படி வேணால் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. நான் ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹையில் வைக்கினேன். சாசஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீர் ஆட் பண்ணலாம். பன்னீர் ஆட் பண்ணியாச்சுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கார்னிஷிங்க்கு கொரோப்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க.